அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க எஸ்ஆர் பிரபு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டெக் பிரபு யூடியூப் சேனல். எல்இடி டிவி சாப்ட்வேர் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்இடி எல்சிடி டிவில பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஐசி தான் இந்த மெமரி ஐசி. இந்த மெமரி ஐசிய ஃபிளாஷ் ஐசி, ப்ரோக்ராமபிள் ஐசி, சாஃப்ட்வேர் ஐசி, பயாஸ் ஐசி, இஇபி ரோம் ஐசி, இஎம்எம்சி ஐசி, எஸ்பிஐ ஐசி, இந்த மாதிரி நிறைய பேர் வச்சு அழைக்கிறோம். இந்த ஐசியில் 24 சீரியஸ், 25 சீரியஸ், 29 சீரியஸ் இந்த மாதிரி நிறைய ஐசி இருக்குது. இதில் இந்த 24 சீரியஸ் ஐசியை தான் நம்ம ஃப்ளாஷ் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். இதுவே இந்த 25 சீரியஸ் ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா இபி ரோம் இல்லைனா எஸ்பிஐ ஐசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 25 சீரியஸ்ன்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐ ஐசியை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். இப்போது இந்த ஐசி எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ஐசியோடைய பின் கன்ஃபிகரேஷன் என்ன, இந்த ஐசி ஃபெயிலியர் ஆனால் நம்ம எல்இடி எல்சிடி டிவியில் என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்ற முழு டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போது 25 சீரியஸ் எஸ்பிஐ ஐசியை பற்றி பார்க்கலாம். எஸ்பிஐனா என்ன அப்படின்னா சீரியல் பெரிபரல் இன்டர்ஃபேஸ் ஐசி அப்படின்னு அர்த்தம். அப்போது சீரியல் பெரிபரல்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எழும். அதாவது மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வெளியில் இருந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி ஐசி அப்படின்னு அர்த்தம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா மைக்ரோ கண்ட்ரோலரையும் இந்த எக்ஸ்டர்னல் மெமரியும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். சீரியல் அப்படின்னா டேட்டாவை, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை ஒரு பிட்டுக்கு அடுத்து இன்னொரு பிட்டாக அனுப்பும், அதாவது 1 பை 1 அனுப்பும். இதை தான் நம்ம சீரியல் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இதுவே பேரலல் டேட்டா அப்படின்னா 8 பிட்டையும் அட் அ டைமில் அனுப்பும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு பிட்டாக, அதாவது எல்எஸ்பியிலேருந்து எம்எஸ்பி வரை உள்ள டேட்டாவை 1 1 அனுப்பும். இது கிளாக் சிக்னலை பொறுத்து அமையும். இதை தான் நம்ம சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐசி W25Q8, W25Q16, 32, 64 இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் இந்த W25Q அப்படின்றது இந்த ஐசியோடைய சீரியஸ். அடுத்து இந்த 8, 16, 32, 64 இது எல்லாமே இந்த ஐசியோடைய மெமரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐசியை நம்ம இபி ரோம் ஐசி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இரைசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஓன்லி மெமரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஐசியோடைய ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா 2.7 வோல்ட்லேருந்து 3.6 வோல்ட் வரைக்கும் இருக்கும். இதோடைய கரண்ட் ரேட்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா 4 மில்லியாம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகே, இப்போது உதாரணத்துக்கு நான் W25Q128 இந்த ஐசி எடுத்துக்கிறேன். இதில் W25Q அப்படின்றது இந்த ஐசியோடைய சீரியஸ், 128 அப்படின்றது இந்த ஐசியோடைய மெமரி கெப்பாசிட்டி, அதாவது 128 மெகாபிட் அப்படின்னு அர்த்தம். மெகா பைட் இல்லை, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. 1 மெகாபிட்ன்றது 0.125 மெகாபைட். ஸோ 128 × 0.125 போடும்போது நமக்கு 16 மெகாபைட் கிடைக்குது. ஸோ இந்த ஐசியோடைய மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 16 மெகாபைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐசியில் அட் அ டைமில் 256 பைட் டேட்டாவை ரீடும் ரைட்டும் பண்ண முடியும். இதுதான் நம்ம மெமரி ஐசியோடைய ஓவரால் பிளாக் டயக்ராம். இதில் எல்லா பின்னையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே பார்த்தா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐசியுடைய பின் கான்ஃபிகரேஷனை பற்றி பார்க்கலாம். இது ஒரு 8-pin ஐசி. ஃபஸ்ட்டு பின் சிஎஸ், சிப் செலக்ட்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பின் டிஓ, டேட்டா அவுட்புட். தேர்டு பின் டபிள்யூபி, ரைட் ப்ரொடெக்ஷன். ஃபிஃப்த்து பின் டிஐ, டேட்டா இன்புட். சிக்ஸ்த்து பின் கிளாக். செவன்த்து பின் ஹோல்டு ஆர் ரீசெட். எயித்து பின் விசிசி. ஓகே, இப்போ ஒவ்வொரு பின்னையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின் சிஎஸ், சிஎஸ்னா சிப் செலக்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த பின்
ஐசி ஒர்க்காக தேவையான எனேபிள் மற்றும் டிசேபிள் சிக்னலை மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து வாங்கி இந்த ஐசிக்கு கொடுக்குது. இந்த சிஎஸ் சிக்னல் ஹையாக இருக்கும்போது இந்த ஐசி டிசெலக்ட் ஆகிடும். ஸோ அந்த நேரத்தில் இந்த ஐசியிலிருந்து எந்த விதமான அவுட்புட்டும் வெளியில் வராது. பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்பைல இருக்கும். அந்த நேரத்தில் இந்த ஐசியில் ப்ரோக்ராம் ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து இந்த சிஎஸ் சிக்னல் லோ ஆகும்போது இந்த ஐசி செலக்ட் ஆகி மைக்ரோ ப்ராசஸர் கூட கண்டக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் ஸ்டாண்ட்பைல இருக்கிற பவர் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் இந்த ஐசி நார்மலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த சிஎஸ் பின்னுடைய வேலை. அடுத்து ரெண்டாவது பின், அஞ்சாவது பின். இது டிஐடிஓ பின் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டேட்டா இன்புட் டேட்டா அவுட்புட் அப்படின்னு அர்த்தம். கிளாக் இன்புட் ஹையாக இருக்கும்போது, அதாவது ரைசிங் எட்ஜாக இருக்கும்போது டேட்டா இன்புட் பின்னு டேட்டாவை ரைட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த டிஇன் பின்னு ஒன்லி ரைட்டிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். அடுத்து கிளாக் சிக்னல் லோ ஆகும்போது டிஓ பின், அதாவது டேட்டா அவுட்புட் வழியாக டேட்டா ரீட் ஆகும். இந்த ரெண்டு பின்னையும் நம்ம யூனிடைரக்ஷனல் பின் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா டிஐ இன்புட்டை வாங்க மட்டும்தான் செய்யும், அதாவது ரைட்டிங் ஆப்ரேஷன் மட்டும்தான் செய்யும், வேற எந்த வேலையும் செய்யாது. அதே மாதிரி டேட்டா அவுட்புட் பின்னு டேட்டாவை கொடுக்க மட்டும்தான் செய்யும், அதாவது ரீட் ஆப்ரேஷன் மட்டும்தான் செய்யும். இதனால தான் இதை நம்ம யூனிடைரக்ஷனல் பின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தேர்டு பின் டபிள்யூபி, அதாவது ரைட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த தேர்டு பின்னுக்கு லோ சிக்னல் வரும்போது இந்த ஐசி ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணுற ப்ரோக்ராம் இந்த ஐசியில் லோட் ஆகிக்கிட்டு இருக்கும். இந்த நேரத்தில் வேற எந்த சிக்னலையும் உள்ளே வராமல் பார்த்துக்கும். இதை இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட்டஸ் ரிஜிஸ்டர்லேருந்து எந்த சிக்னலும் இந்த ஐசிக்குள்ளே வராமல் பார்த்துக்கும். அதாவது ப்ரோக்ராம் லோட் ஆகும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த ரைட் ப்ரொடெக்ஷன் பின்னுடைய வேலை. அடுத்து சிக்ஸ்த் பின் கிளாக்கு, இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அதாவது இந்த கிளாக் சிக்னலுடைய ரைசிங் அண்டு ஃபாலிங் எட்ஜ், இதை ரெண்டையும் வச்சு தான் இந்த ஐசியில் எல்லா வேலையுமே நடக்கும். அடுத்து செவன்த் பின் ஹோல்டு ஆர் ரீசெட். இந்த பின்னுக்கு இன்புட் கொடுத்து ப்ரோக்ராமை ஹோல்டு பண்ணவும் முடியும், ரீசெட் பண்ணவும் முடியும். அதாவது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த விசிசி பின் எடுத்து இந்த ஹோல்டு பின்னில் ஷார்ட் பண்ணும்பொழுது ஐசி ரீசெட் ஆகிடும். அடுத்து லாஸ்டா எய்த் பின் விசிசி. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஐசிக்கு தேவையான ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அப்படின்றது. இதுதான் இந்த ஐசியுடைய பின் கான்ஃபிகரேஷன் அண்டு ஆப்ரேஷன். ஸோ இதில் இந்த 25 சீரியஸ் ஐசி எல்லாத்துலேயுமே சேம் பின் கான்ஃபிகரேஷன் தான். அப்போது ஒரு ஐசி ப்ராப்ளம்னா மற்ற ஐசியை யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, அதாவது லோ மெமரி ஐசிக்கு பதில் ஹை மெமரி இருக்கிற ஐசியை யூஸ் பண்ணலாம், பட் ஹை மெமரி ஐசிக்கு பதில் லோ மெமரி ஐசியை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் மைக்ரோ ப்ராசஸர் தனக்கு தேவையான ப்ரோக்ராமை மெமரி ஐசியிலேருந்து எடுத்துக்கும் அப்படின்னு. அப்போது நம்ம எப்படி ப்ரோக்ராமை ஐசியில் லோட் பண்ணுறோம், மைக்ரோ கண்ட்ரோலர் எப்படி ஃப்ளாஷ் ஐசியிலேருந்து டேட்டாவை எடுக்கும் அப்படின்னா, இந்த சிஎஸ்னு சொல்லக்கூடிய சிப் செலக்ட் சிக்னல் ஹையாக இருக்கும்போது மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் நம்ம ஃப்ளாஷ் ஐசிக்கும் கம்யூனிகேஷன் கட் ஆகிடும். அந்த நேரத்தில் ரைட் ப்ரொடெக்ஷன் மட்டும் எனேபிளாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் நம்ம ஃப்ளாஷ் ஐசியில் ப்ரோக்ராமை லோட் பண்ணுவோம். எப்போ இந்த சிஎஸ் சிக்னல் லோ ஆகுதோ அப்போது மைக்ரோ கண்ட்ரோலரும் ஃப்ளாஷ் ஐசியும் கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தில் ரைட் ப்ரொடெக்ஷன் டிசேபிள் ஆகிடும். அப்போது இந்த எம்ஐஎஸ்ஓ எம்ஓஎஸ்ஐ மூலிமா டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். இந்த மெமரி ஐசியில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஐசியை ப்ரோக்ராம் பண்ணணுமோ, ஸோ அந்த ஐசியோடைய டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அந்த ஐசியோடைய விசிசி என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஐசிக்கும் விசிசி வோல்டேஜ் மாறும். இந்த விஷயத்தை நம்ம எப்போ கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CH341A மினி ப்ரோக்ராமரை யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐசி டீட்டெயிலாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஓகே, இப்போது இந்த ஐசி ஒர்க் ஆகலைன்னா நம்ம எல்இடி டிவியில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகாது, ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகும்,
லோகோ ஸ்டக் ஆகும், லோகோ ரீஸ்டார்ட் ஆகும், மால் ப்ராசஸ் ஆகும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம சேனலை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சவுண்டு இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி. அடுத்து பிளாங்க் ஸ்க்ரீன், நோட் டிஸ்பிளே, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அடுத்து ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்த ஐசியில் டிராஃபிக் நிறையா ஆகும்போது இந்த ஐசி மால் ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது உடனே வேறு ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இந்த ஐசியில் உள்ள ப்ரோக்ராமை சிஸ்டத்தில் காப்பி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அதே ப்ரோக்ராமை லோட் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது மேக்ஸிமம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.